திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவ வாடியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் கதவை உடைத்து வெளியேறினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிஹரசுதனிடம் கேட்டு பெறலாம். ஹரிஹரசுதன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? இந்த தீ விபத்தால அங்க மருத்துவமனையில் இருந்த யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காகவும் பச்சிலை குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சைக்காகவும் பிரத்யேகமாக தனி கட்டிடமே செயல்பட்டு வருகிறது. சுமார் 70 படுக்கைகள் கொண்ட இந்த பிரசவ வார்டில் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டது. இந்த மின்கசிவு ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அனைத்தும் வெடித்து சிதறிய தொடங்கியதை அடுத்து அச்சமடைந்த நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் தான் வெடித்து விட்டது என்று நினைத்து வதந்தி கிளம்பியது. இதனையடுத்து அங்கிருந்து தப்பிக்க ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்து வெளியேற நினைத்து வேகமாக வெளியேறும் பொழுது பிரதான நுழைவு வாயிலில் உள்ள பாதுகாவலர்கள் கதவை பூட்டி இருந்ததால் பாதுகாவலர்களையும் இல்லாததால் பின் கதவின் கண்ணாடியை உடைத்து வேக வேகமாக வெளியேறினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்ததால் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வெளியே வந்தது மிகவும் பதட்டமானது. அந்த அதை தொடர்ந்து பகுதி முழுவதும் பதட்டமானது. தொடர்ந்து மின்சார சுவிட்ச் மெயின் சுவிட்சை ஊழியர்கள் ஆஃப் செய்ததை அடித்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருந்தாலும் அங்கு ஏற்பட்ட புகை மண்டலம் உள்ளிட்டவை காரணமாக பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அனைவரும் உள்ளே செல்ல அச்சமடைந்து தற்போது வரை வெளியிலேயே தங்கியுள்ளனர். இது இந்த விபத்தில் வேறு யாருக்கும் எவ்விதமான காயமும் ஏற்படவில்லை. இந்த கட்டிடம் கட்டப்பட்டு சுமார் 11 ஆண்டுகளுக்கு மேலானதால் மின்சார இணைப்புகள் மற்றும் மின்வயர்களை புதிதாக மாற்றி அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்றும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு உறுதியளிக்க வேண்டும் என்றும் அப்ப நோயாளிகள் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.